students, now example 7.40 evaluate limit x tends to 0 plus x log x அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, சொல்யூஷன் லிமிட் x tends to 0 plus x log x. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல லிமிட்ல 0 plus கொடுத்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்ன ரீசன் சொன்னா, இங்க 0 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ, ஆன்சர் இஸ் 0 இன்டு லாக் 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு 0 plus அப்படினு சொன்னா x ஓட வேல்யூ 0 க்கு பக்கத்துல பாசிட்டிவ் சைடுல நிறுத்தும். 0 plus னா ரைட் ஹேண்ட் லிமிட் நிறுத்தும். அப்ப x வந்து 0 க்கு பக்கத்துல வருது, எங்க இருந்துன்னு சொன்னா from right side. சோ கிராஃப் ஷீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், இங்க தான் 0 இருக்கு. சோ இந்த 0 நான் அப்ரோச் பண்ற எங்க இருந்துன்னு சொன்னா ரைட் சைடுல இருந்து இப்படி அப்ரோச் பண்றேன். சோ இப்படி வர இப்படி பக்கத்துல வந்துட்டே இருக்கும்போது அப்ப ஒரு x வேல்யூ வந்து பாத்தீங்க, அப்ப இங்க இருக்கிற அந்த இந்த இருக்கிற x அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா 0 plusனா 0 க்கு இந்த பக்கம் ஒரு ஸ்மால் நம்பர், ரொம்ப 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 ஸ்மால் நம்பர்னு அர்த்தம். சோ இதோட மீனிங் என்னன்னா, x tends to 0 plus அப்படினு சொன்னா x ஓட வேல்யூ, இது எல்லாமே x ஓட வேல்யூ. சோ x ஓட வேல்யூ 0 நோக்கி போகுது, எங்க இருந்து சொன்னா ரைட் சைடுல இருந்து போகுது. அப்ப இது x ஓட வேல்யூ என்னவா இருக்கலாம் சொன்னா, கண்டிப்பா 0 கிடையாது. லிமிட்டோட கான்செப்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன், 0 கிடையாது. பட் 0 க்கு ரொம்ப 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 பக்கத்துல பாசிட்டிவ் சைடுல, அப்ப என்ன எடுத்துக்கலாம், 0.00000001 கூட நீங்க எடுத்துக்கலாம் மீனிங். சோ x tends to 0 plusனா அத அர்த்தம். ஏன் சார் இந்த இடத்துல பர்டிகுலரா 0 plus குடுக்குறாங்க சொன்னா, log x அப்படிங்கற அந்த ஃபங்ஷன், அந்த டயகிராம் எடுத்து நீங்க போய் பாத்தீங்கன்னா சொன்னா, அது ஒன்லி பாத்தீங்கன்னா சொன்னா 0 plus சைடுல மட்டும் தான் டயகிராம் இருக்கும். சோ அதனால தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0 plus அப்படினு சொல்லி குடுக்குறாங்க. ஏன்னா 0 minus left sideல, 0 க்கு left sideல, அதாவது x value minusல வந்துச்சுன்னு சொன்னா log க்கு வந்து வேல்யூவே கிடையாது, does not exist. அதனால தான் 0 plusங்கறது எக்ஸ்ட்ரா அங்க கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் லிமிட் கான்செப்ட். சோ லாக் 0 பிளஸ் சொன்னா லாக் 0 நீங்க இமேஜின் பண்ணீங்க, அது பாசிட்டிவ் சைடுல. சோ லாக் 0 ஓட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட், லாக் 0 வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட், லாக் ஈக்குவல் டு கந்த போன போனா e பவர் மைனஸ் இன்ஃபினிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 0, இந்த 0 இங்க இருக்கு. லாக் அந்த போனா எக்ஸ்போனன்ஷியலா மாறும், e இந்த பக்கம் தான் லாகா மாறும் ஞாபகம் வச்சுக்கங்க. பட் இதை இப்படி ஞாபகம் வச்சு கூடாது, லிமிட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் நான் பிஃபோர் ஆக பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டீச் பண்ண சமயம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் சம்ஸ் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். நவ் சோ இது இன்டிடர்ன் ஃபார்ம் வந்துருச்சா, உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா லோபுதல் ரூல் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். லோபுதல் ரூல் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், நியூமரேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், டினாமினேட்டர்ல இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கணும். பட் இங்க எப்படி இருக்குன்னு சொன்னா, நியூமரேட்டர்லயே ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருக்கு. அப்ப நம்ம எப்படி மாத்தணும்னு சொன்னா, இதை நியூமரேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், டினாமினேட்டர்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆகும், சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, லிமிட் x tends to 0 plus log x அப்படி வச்சுக்கோங்க, பை இந்த x 1/x னு எழுதிங்க டினாமினேட்டர்ல. சோ இந்த x மேல வந்தா சோ இது இது ஈக்குவல் ஆயிடும். சோ இப்படி எழுதலாமா, தாராளமா எழுதலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், லோபுதல் ரூல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வேணா செக் பண்ணி பாருங்க, log 0 வேல்யூ இப்போதான் சொன்னேன், log 0 வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி பை 1/0 வேல்யூ, 1/0 வேல்யூ அகைன் வாட், ஏன்னா 0 சிஸ்டம்னா இன்ஃபினிட், மைனஸ் இன்ஃபினிட் பை இன்ஃபினிட் ஃபார்ம், தட் இஸ் இன்டிடர்மினட் ஃபார்ம் தான் வருது. ஓகே ரைட். சோ உடனே நம்ம என்ன பண்ணுவோம், லோபிதல் ரூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கோம், லாக் எக்ஸ் தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், லிமிட் அப்படியே போட்டுக்குவோம், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 பிளஸ் லாக் எக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் 1/x பை 1/x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1/x ஸ்கொயர். சோ டைரக்ட் ஃபார்முலா 1/x டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 1/x ஸ்கொயர். ஓகே, இதுக்கப்புறம் உடனே நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, லிமிட் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல இந்த x x ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ கேன்சல் ஆனா இங்க 1/x தான் வரும். அப்ப இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இந்த 1/x நியூமரேட்டர்ல போச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் சொன்னா, இந்த இடத்துல லிமிட் x tends to 0 plus மைனஸ் x னு வரும், அவ்வளவுதான் இதோட சிம்பிளிஃபை ஆன்சர். சோ இப்ப போய் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணினா ஆன்சர் என்ன வரும், x tends to 0 னா ஆன்சர் 0 only. சோ இந்த சம்மோட ஆன்சர் 0 தான் ஃபைனல் ஆன்சர். ஓகே, வொர்க் அவுட் பண்ற மெத்தட் இதுதான். பட் ஒரு சில கான்செப்ட்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும், மேக்ஸ்ல ரொம்ப முக்கியம். இந்த லிமிட்ங்கிறது 9th சாப்டரா இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட்ல, அது ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா பார்த்துட்டு நீங்க இதுக்கெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னா இந்த சம்மோட ஆன்சர் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைனாலும் ஒர்க் அவுட் பண்ற மெத்தட் ரொம்ப சிம்பிள் தான், அதுக்கு நீங்க யாமிச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு சில கான்செப்ட் யாமிச்சுக்கணும், இதை இப்படி யாமிச்சு கூடாது. உங்களுக்கு மெமரி பண்றதுக்காக நான் இப்படி யாமிச்சு சொல்றேன், பட் ஆக்சுவலா யாமிச்சுக்க வேண்டிய மெத்தட் என்னன்னு சொன்னா, லிமிட்
x tends to infinite e power minus x. So, this is the function. E power minus x. X is the infinite. So, x is infinite. E power minus x value. What is the value? Tends to what? That is the answer 0. This is the actual method. This is the extra one. Simple method. That's all. Okay. This is the function. That is the answer. Limit x tends to 0. This is 0. Log x value tends to what? Minus infinity. So x value tends to 0. So, log x value tends to what? Minus infinity. In exact 0, 0 plus the best. Exact correct. Okay. So 0 plus in the bottom. That is 0 plus. Log x involved. So limit x tends to 0 plus log x tends to what? Minus infinity. So this is how you read. When x tends to 0 plus, log x tends to minus infinity lead panni palagano. Meaning enna x oda value 0 plus adha 0 ku romba romba pakkathula varumbodhu right side la irundhu log x value enga pogunu sonna minus infinity varai pogu adha negative side la infinity nokki pogu nu artham idoda meaning. Okay, right. So this the answer is finished, student. Thank you, students.